வணக்கம். வீல் இறுதி மனத்தியானத்தில் இப்போது போட்டிக்காக வந்திருக்கிறது. குமாரசாமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். அண்ணா அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். குமாரசாமிக்கு இந்த நாட்கள் ரொம்ப ஸ்பெஷலான நாட்களா இருக்குமே? குமாரசாமிய கும்பிட்டு இருப்பாங்க எல்லாருமே, விழுந்து விழுந்து கால் நடத்தலாம் காலில் விழுந்துருப்பாங்க. குமாரசாமி உங்களுக்கு வாழ்த்துக்கலாம். நன்றி அண்ணா. சரி, அப்ப போட்டி ஆரம்பிப்போமா? ஆரம்பிப்போம். இதோ உங்களுக்கான போட்டி ஆரம்பமாகிறது. கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. சாமிக்கே வாழ்த்து சொல்லி ஆரம்பிக்கிறோம் போட்டியை. அதிரடியா இருக்குமா இன்றைய போட்டி? அதிர்ஷ்டம் எப்படி கை கொடுக்க போகிறது அப்படின்றத பாக்க போறோம். சக்கரத்தை சுழற்றுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா குமாரசாமி? நன்றி, வணக்கம். சுழற்றதுக்கான கட்டளையை பிறப்பீங்க குமாரசாமி? சக்கரம் மிக 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 வேகமாக சுழல்கிறது. பேஸ்புக் ஊடாகவும் அதே போல எங்களுடைய இணையதளம் ஊடாகவும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். நீங்க போட்டி போட்டது அந்த தருணம் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க வந்து போட்டி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போய் பாருங்க. சரியா, இப்ப பேஸ்புக்ல லைவாகவே போட்டி காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த போட்டியுடைய நிஜத்தன்மையாதான், உண்மை தன்மையாதான் போட்டியை நேரடியாக நீங்க பாக்கலாம். ஆமா, ஏன்னா இதுவரை காலம் ரேடியோல நடக்கிற போட்டியை யாராலும் வந்து வீட்டுல இருந்து பார்க்க முடியாது. ரேடியோல நடக்கிற போட்டியை நேரடியாக காண்பித்த முதல் வானொலி உங்கள் வாரணம் எஃப்எம் மட்டுமே. இப்போதைக்கு வேற யாரும் ட்ரை பண்ண முடியாது, கஷ்டம். சரியா, ஓகே. இப்ப வந்து வீல் சுழல்கிறது, வீல் வேகத்தை குறைத்துக் கொள்கிறது. என்ன பரிசு கிடைக்கும்? சிங்கர் ரைஸ் குக்கர் ஆஜிமாக் வழங்கக்கூடிய மோட்டர்பைக் கொன்றா, அல்லது ஷண்முகாஜினுடைய லக்கி ஃபேமிலி வவுச்சரா, அல்லது நாங்கள் வழங்கக்கூடிய பண பரிசுகளா என்பதை பார்க்கலாம். ஆமாம், இப்போது பணப்பரிசா நீங்க சொன்னது போல பரிசுகளா பணப்பரிசுகளா அப்படிங்கறத நாங்க வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கிறோம். சக்கரம் போகத்தை குறைத்துக் கொள்ற மாதிரி தெரியுது. ஆமா, குறைத்துக் கொள்கிறது. ஆமாம், சக்கரம் மெல்ல மெல்ல இப்போது சுழல்கிறது. ஆமாம், மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது குறைகிறது. குமாரசாமிக்கான பரிசு என்னவாக இருக்கும்? குமாரசாமிக்கான பரிசு என்னவாக இருக்க? Congratulations. குமாரசாமி, மோட்டர் பைக் ஒன்று பரிசாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட பட்டியலில் உங்களுடைய பெயர் இணைத்துக் கொள்ளப்படுகிறது. உங்களுக்கு பண பரிசும் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கறத ஒரு முறை நீங்கள் பரிசித்து பார்க்க போகிறீர்களா? இன்னொரு முறை சுத்திடுவோமா? மீண்டும் இதோ மீண்டும் சக்கரம் சுழல்கிறது. குமாரசாமிக்கான இரண்டாவது வாய்ப்பு. இந்த வாய்ப்பில் மோட்டார் பைக் அதிர்ஷ்ட பெயர் பட்டியலில் பெயர் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கும் அதே வேளையில் மேலதிகமாக பணப்பரிசு கிடைக்கிறதா, அல்லது இரண்டாவது முறையாகவும் திரும்ப மோட்டார் பைக்ல நிக்குமா? இன்னும் வேகம் குறையல, வேகம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்க வந்து சர்வீஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறீங்களா அண்ணா அப்படின்னு
குமாரசாமிக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு அப்படின்றத நாங்க ஒரு முறை பாத்துட்டோம், ரெண்டாம் முறையும் பாத்துட்டு இருக்கிறோம். இப்ப அவருடைய கட்டளைக்கு இணங்க ரொம்ப வேகமா தான் சுத்திட்டு இருக்கு சக்கரம் அப்படின்னு இப்போது வேகம் குறைகிறது சக்கரத்திலே. சக்கரத்தினுடைய வேகம் குறைந்த வண்ணம் இருக்கிறது. பணப்பரிசு கிடைக்குமா என்பதே எதிர்பார்ப்பாக மாறி இருக்கிறது, அல்லது கிடைத்த அதிர்ஷ்டமும் இல்லாமல் போய்விடுமா அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி மிக்க விடயமாக இருக்கிறது. இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போலவும் தெரிகிறது. என்ன நடக்கும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பாக தற்போது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆமாம், வீல் மெது மெதுவாக சுழன்று செல்கிறது இப்போது. குமாரசாமி மோட்டர் பைக் பரிசுக்குரிய அதிர்ஷ்ட பட்டியலிலும் பெயர் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. 3000 ரூபாயும் கிடைத்திருக்கிறது இப்போது. வாழ்த்துக்கள். மறுபடியும் கலக்கல் மன்னன் குமாரசாமி உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.